பவுனியாவில் அமைந்துள்ள நன்னீர் மீன்பிடி குளங்களில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட வலைகள் நீதிமன்றின் உத்தரவின் பேரில் எரித்தளிக்கப்பட்டன. வவுனியா மாவட்ட நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வவுனியா விரிவாக்கல் காரியாலயத்தினால் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்ட சுமார் 50 லட்சம் பெறுமதியான தங்கூசி மற்றும் முக்கூட்டு வலைகளே வவுனியா மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று எரித்தளிக்கப்பட்டன. குறித்த எரிப்பு நடவடிக்கையின் போது வவுனியா உதவி மாவட்ட செயலாளர் நானா கமலதாஸ், நீர் உயிரின் வளர்ப்பு அதிகார சபையின் பொறுப்பு அதிகாரி யோ நிசாந்தன் ஆகியோர் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.